கடலூரில் கடல் சீற்றம் காணப்படுவதால் அச்சமடைந்துள்ள மீனவர்கள் தங்களது படகுகளை கடற்கரையோரம் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரிவள்ளல் வழங்க கேட்கலாம். பாரிவள்ளல், வணக்கம். அங்க கடல் சீற்றமாக காணப்படக்கூடிய சூழல்ல மீனவர்களுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மீன்வளத்துறை சார்பில் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு? முழுமையான விவரம். கனிமொழி, தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையானது இப்போ தீவிரமடைஞ்சிருக்கு. தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பெய்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் கடற்கரையோர பகுதியான இந்த கடலூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 49 மீனவ கிராமங்கள் இந்த கடலூர் மாவட்டத்தில் மீனவ கிராமங்கள் இருக்குது. இது நிலையில் பார்த்திங்கன்னா இந்த கடல் காற்றானது இப்போ அதிகப்படியாக கடலில் வந்து வீசும்னு சொல்லிட்டு மீன்வளத்துறை சார்பாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதாவது 40-50 கிலோமீட்டர் வேகத்துக்கு பலத்த காற்றானது வீசக்கூடும் அப்படின்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டதுக்கு அடிப்படையில் மீனவர்கள் யாரும் ஆழ்கடலில் மீன் பிடிச்சிட்டு இருந்தால் உடனடியாக கரை திரும்பும்படி மீன்வளத்துறை சார்பாக வந்து அவங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கரையோர உள்ள மீனவர்கள் தங்களது உறவினர்கள் இங்கேனும் ஏதேனும் ஆழ்கடல் தொலைதூரத்தில் மீன் பிடித்து கொண்டிருந்தாலோ அவர்கள் உடனடியாக கரை திரும்புமாறும், இல்லை என்றால் அருகாமையில் உள்ள மீன்பிடி துறைமுகங்களில் தங்களது படகுகளை பாதுகாப்பு நிறுத்தி பத்திரமாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர் கிராமத்தைச் சேர்ந்த யாரும் மீன் பிடிக்க வேண்டாம் என்று மீன்வளத்துறை சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா கடலூர் வெள்ளி கடற்கரை தேவனாம்பட்டினம் கடற்கரை பகுதி, இந்த கடற்கரையில் வந்து கடல் சீற்றம் அதிகமாக காணப்படுறதுனால பெரும்பாலான படகுகள் வந்து கரையோரமாக ஓரமாக தான் நிறுத்தி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வலைகள் அந்த மீன்பிடி உபகரணங்கள்லாம் கொண்டு வந்து பாதுகாப்பான நேரத்தில் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா மீனவர்கள் கோரிக்கை என்னென்னா, கடந்த ஒரு 10 நாளாகவே கடல் சீற்றமாக இருக்கிறதுனால இப்போ வந்து புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியிருக்கு, இதனால் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு, தமிழக அரசு இந்த மாதிரி காலத்தில் வந்து எங்களுக்கு ஏதாவது பொருள் உதவியோ வேறு ஏதேனும் உதவியோ உடனடியாக செய்ய வேண்டும் சொல்லிட்டு அவங்க வந்து மீனவர்கள் சார்பாக வந்து ஒரு கோரிக்கையாக வச்சுருக்காங்க கனிமொழி. அது மட்டும் இல்லாமல் இந்த 49 மீனவ கிராமங்கள்லையும் கிட்டத்தட்ட இப்போ 10,000 மீட்டர் விசைப்படகுகள் நாட்டுப்படகுகள் இவங்க எல்லாம் வந்து தற்சமயம் அவர்கள் வந்து பாதுகாப்பாக கரையோரமாக கட்டி வச்சுருக்காங்க. இது மறு அறிவிப்பு வரும் வரை வந்து யாரும் மீன் பிடிக்க போக வேண்டாம்னு சொல்லிட்டு மீன்வளத்துறை சார்பாக இப்போ வந்து எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது கனிமொழி. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாரிவள்ளல். தொடர்ந்து அந்த பகுதி மீனவர்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். கடந்த 15 நாட்களாக நாங்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்லவே இல்லை. கடலின் சீற்ற காரணமாக மறுபடியும் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக சொல்லியிருக்காங்க, புயல் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. 27ஆம் தேதி வரைக்கும் மறுபடியும் போகக்கூடாது சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நாங்கள் 2 வாரமாக வீட்டில் தான் இருக்கிறோம், போகிறதில்லை. புயல் காரணமாக போட்டெலாம் எவ்வளோ பாருங்கள் மோட்டர் இழுத்து வச்சிட்டோம். இப்போ எங்களுக்கு பயங்கரமாக வாழ்வாதாரம் பாதிக்குது. அது என்னன்னு பார்த்துன்னு கவர்மெண்ட்டு கொஞ்சம் நல்லது பண்ணாவது நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த மாதிரி நாளில் ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள். எல்லாருமே ஃபேமிலியாக தான் இருக்கோம், எல்லாமே பொதுவாகவே சேதான். ஊரில் ஒன்றும் வருமானம் வரல, யாரும் தொழிலுக்கும் போகலை. புயல் காரணமாக கிட்டத்தட்ட 15-17 நாளாக வீட்டில் இருக்கோம். மறு அறிவிப்பு வரை தான் கவர்மெண்ட்டு போக சொல்லியிருக்காங்க. அது மறு அறிவிப்பு எப்போ வரும்னு தெரியல.